రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశీయం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తులాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ దయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగలం ప్రణమామి మూర్ధా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ సర్వోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రం తెంకురుహూరెండ్రం అరవిణియ వన్పురుణలెన్నుం అరుమరైహళందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செண்டமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகழும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்க்க இதத்தாய் ராமானுசன் மிக்கதிரே நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாயே தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓயும் குருகையர்கோன் யாரின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஜ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரஷட்சியகபாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே இடரின்னியே ஒரு நாள் ஒரு போரில் எல்லா உலகும் கழிய படர்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேரத்தின் தேர் கடவி சுடருளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி என்றும் துயரிலனே. எம்பெருமானையே, நான் துதிப்பதற்கு விஷயமாக கிடைக்கப்பெற்றேன். அதனால் எனக்கு எந்த தடையும் இல்லை, எந்த துயரமும் இல்லை என்பதாக ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த பாட்டிலும் நான் பற்றி எம்பெருமானை பற்றி என்றும் துயரிதனே, ஒரு நாளும் துக்கமில்லாதவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு சொல்லும் போது அழகான எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டங்களை எல்லாம் சொல்லிண்டே வர்றார். எம்பெருமானை கவி பாடும் பேரு தனக்கு இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திவ்ய அவதார சேஷ்டிதங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக சொல்லி அனுபவித்து இப்படிப்பட்ட எம்பெருமானை கொண்டாடும் பாக்கியம் கொண்டாட வேண்டும் என்றாலும் அதை சில பேரை கொண்டாடுவது நமக்கே பெரும் பாக்கியமாக இருக்கும். கொண்டாட வேண்டாதவரை கொண்டாட வேண்டியிருந்தால் அது தலையெழுத்தாக இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட எம்பெருமானவன், அவனை துதிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு இந்த பத்து பாட்டில் சொல்லிட்டு வர, அதுல இந்த பாட்டில ஒரு ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் ஒன்று சொல்லுகிறார். இது வைதிக புத்திராணயனம் என்பதாக இதை சொல்வார்கள். வைதிகர்களுடைய வைதிகன் ஒருவனுடைய புத்திரர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த கதை, வைதிக புத்திரர்களை மீட்ட கதை என்பதாக அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த ஒரு ஆச்சரியமான வைபவம் இது. ஒரு சமயம் துவாரகையிலே
அரசனாக கண்ணன் எழுந்தருளி இருக்கும் போது அங்கே ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்தார். ஒரு குழந்தை அவருக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை போயிடுச்சு. அத கண்ணன் கிட்ட வந்து முறையிட்டார். அந்த காலத்தெல்லாம் ராஜ்யத்துல ஏதாவது அனர்த்தம் வந்ததுன்னா ராஜா கிட்டதான் போய் சொல்லுவான். ராஜா கிட்டதான் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தமா. என் குழந்தை சின்ன வயசுல போயிருக்கனா அப்ப உண்மையான தப்பு. ஒரு ஸ்திரீயானவள் சின்ன வயசுலேயே கணவனை இழக்க நேரிட்டா ராஜா கிட்ட தப்புன்னுவான். அவோ நல்ல ராஜ்யமா இருந்தா, ராஜா நல்ல ரீதியில பரணம் பண்ணிட்டு இருந்தா அந்த தேசத்துல எந்த குறையுமே இருக்காது. நபுத்திர மரணம் கிஞ்சித் அப்படின்னு, நாரியஸ்தா விதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவிரதாஹ நச்சாக்னிஜம் பயத்கிஞ்சித் நாப் சுபஞ்சந்தி ஜந்தவஹான ராமாயணத்தில் வரும். ஸ்ரீராம ராஜ்யத்துல நபுத்திர மரணம், புத்திர மரணமே கிடையாதான். ஸ்திரீகள் எல்லாம் விதவைகளாகவே ஆக மாட்டார்களாம். எங்கேயுமே அக்னி பயம் அப்படிங்கிறதே கிடையாதான். இதெல்லாம் இருக்குமானா ராஜ்யத்துல ஏதோ பெரிய அனர்த்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் ராஜா கிட்ட ஏதோ பெரிய தப்பு இருக்கு. ராஜா அவனுடைய பாபம் இருக்கோ இல்லையோ, அவன் செய்யற தப்பு அது ஜனங்களை பாதிக்கும் அப்படின்றது. அதனால அந்த மாதிரி வந்துருவான். அதனால ஏதாவது ஆனா கூட போய் சொல்லுவான், ராஜா கிட்ட தான் போய் சொல்லுவான். என்ன பார்த்து ராஜா தான் சரியாக்கணும். அது மாதிரி இந்த பிராமணர் என்ன பண்ணா, வைதிகமா இருக்கக்கூடியவர், புத்திர மரணம் பிறந்த குழந்தை உடனே போயிடுது, காணாத போயிடுது, எங்க போச்சுன்னே தெரியல. உடனே நேர கிருஷ்ணன் கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ குழந்தையை காப்பாற்ற வேண்டாமா, ராஜான்னு பெயர் வச்சுன்னு இருக்கியே அப்படின்னு போய் சத்தம் போட்டார். ஆனா கண்ணன் ஒன்னும் பதிலே சொல்லல. ஏவம் த்விதீயம் விப்ரர்ஷிஹி த்ருதீயம் த்வேவமேவச, ரெண்டாவது குழந்தையும் பிறந்து பிறந்த உடனேயே மாயமாக போயிடுது. மூணாவது குழந்தையும் இந்த மாதிரி மாயமாக போயிருக்கு. அப்படி ஒன்னு ஒன்னா போயின்னு இருக்கச்ச, விசிறஜச நிருபத்வாரி தாம் காதாம் சமகாயத, ஒவ்வொரு தாரமும் வந்து அவர் வந்து கத்துவார். கண்ணன் முன்னாடி வந்து கத்தின்னு இருப்பார். ஒரு சமயம் இப்படியே போச்சு, ஒன்பது குழந்தை போயிடுத்து அவருக்கு. அப்போ பத்தாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டார். ஒரு குழந்தையா போயிட்டு இருக்கு, கேட்பாரே கிடையாது, இங்க ஒரு ரக்ஷணம்ங்கிறதே கிடையாது, ராஜான்னா ரட்சிக்க வேண்டாமோ, ரக்ஷணம்ங்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ பக்கத்துல அர்ஜுனன் இருந்தான். அவன் இவ சொல்றத பார்த்து, என்னது அந்நியாயமா இருக்கு, இப்படி கூட ஒரு ராஜ்யத்துல நடக்குமான்னா, காப்பாற்ற முடியல யாராலையும், எல்லாரும் எதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான். வில்லாளி யாருமே வாயில உன்னை காப்பாத்துறதுக்கு. ஆனா அர்ஜுனன் அவன் பெரிய வில்லாளி, அதனால என்னை போல வில் வீரன் யாரும் கிடையாது. அப்போ நான் இருக்கிற இடத்துல, அர்ஜுனன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கஷ்டம் ஒருத்தருக்கு வரக்கூடாது. உங்க ராஜ்யத்துல ராஜா ஒழுங்கா பரணம் பண்ணல நீ சொல்ற, அது இருக்கலாம், ஆனால் அர்ஜுனன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கூப்பாடெல்லாம் நடக்கக்கூடாது. அதனால அகம் பிரஜாவாம் பகவன் ரக்ஷிஷ்யே தீனயோரிஹ, உன்னுடைய குழந்தைய நான் காப்பாத்துறேன், நீ கவலை. அப்படி உன் குழந்தைய காப்பாற்ற முடியாட்டா, அப்புறம் அர்ஜுனுக்கு வில் எதுக்கு, கை எதுக்கு, உடனே நான் வந்து என் பிராணனையே விட்டுடுவேன். ஏன்னா ஆர்த்த சப்தம், க்ஷத்திரியர்கள்லாம் கையில் வில் வச்சுருக்கிறது எதுக்காக கேட்டா, நார்த்த சப்தோ பவேதிக அப்படிங்கிற, ஆர்த்த சப்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுதான் கையில் வில் வச்சுன்றதாலாம். ஆர்த்த சப்தம்னா கஷ்டப்படுறவனுடைய சப்தம் கேட்கக்கூடாது, அதனால வில்லு எடுத்து உடனே கிளம்பிடுவோம் யாருக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும். அதனால க்ஷத்ரியன் தானே, திராணம் பண்றவன் தானே க்ஷத்ரியன், அதனால நான் காப்பாத்துறேன், உனக்கு கவலையே வேண்டாம் அப்படின்னா. அதுக்கு அந்த பிராமணர் சொன்னார், சங்கர் விஷனோ வாசுதேவா, நான் வந்து உங்ககிட்ட கேட்கல, நான் கேட்டது எங்கூர் ராஜா கிட்ட கேட்டுருந்துட்டேன். எங்கூர் ராஜாவானவர் சாட்சாத் கிருஷ்ணன், அவரால் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது. அவர் ஏன் பேசாம இருக்க, நான் அவரை தான் கேட்டுருக்கேன், நீ வந்து நீ நடுவில் வராத அப்படின்னு. அர்ஜுன் சொன்னா, என்னையும் அவர் மாதிரி உதவாக்குற அப்படின்னு நினைச்சுட்டியா, நீ எத்தனோ தடவை கேட்ட, நாகம் சங்கர்ஷனோ பிரம்மன்னே ந கிருஷ்ணஹா, காஷ்டிலே நான் கிருஷ்ணன் இல்லை, நான் கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன் இல்லை, அனிருத்தன் இல்லை, சாட்சாத் அர்ஜுனன் வந்திருக்கேன், மொத்தமே மாதிரி என்ன நினைச்சுடாங்க, காப்பாத்துறேன்னா காப்பாத்தி கொடுப்பேன், எப்படிப்பட்ட ஆபத்திலையும் நான் காப்பாத்தி கொடுப்பேன், என் வில்லுக்கு பதில் சொல்றது இந்த லோகத்தில் யாருமே கிடையாது. அகம் வா அர்ஜுனோ நாம காண்டி ஒம் எஸ் வை தனு, காண்டிவன் பேரை கேட்டாலே அவன் ஓடி போகுது. அதனால நீ சொல்லும், நான் வந்து
உங்க குழந்தைய நான் காப்பாத்தி தரேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு பிராமணர் அவனை அழிச்சுன்னு போறான், தன் காத்துக்கு அழிச்சுன்னு போறான். இதுதான் இங்கதான் மனைவி, அந்த ரூம் கூட மனைவி இருக்கா, அவளுக்கு இப்ப பிரசவம் ஆக போடுது, குழந்தைய நீ காப்பாத்தணும் அப்படின்னா. அர்ஜுனன் ஆச்சரியமா ஒரு காரியம் பண்ணா, உடனே என்ன பண்ணா கேட்டான்னா, ச உபஸ்பிருஷ்ய சுத்யம்பஹ நமஸ்கிருத்ய மகேஸ்வரம் திவ்யான்யஸ்திராணி சம்ஸ்மிருத்ய சஜ்யம் காண்டீவ மாததே. அவன் உடனே கை கால்லாம் அலம்பிட்டான், சுத்தமா இருந்தா, பரமசிவனை பூஜை பண்ணான், அவருடைய அனுகிரகத்தை வாங்கினான், திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் கையில எடுத்துண்டான், காண்டீவத்தையும் கையில எடுத்துண்டான். அந்த அம்மா அவனுடைய பிரசவ கிரகம் அப்படின்னு பிரசவ அறை இருக்கலையோ, அதை சுத்தி சரங்கள் மொத்தத்தையும் போட்டான், எல்லாத்தையும் பெரிய அரணா கட்டிட்டான். அந்த சரத்தை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட போக முடியாது, அந்த மாதிரி சரத்தை கட்டி வச்சுட்டான். நன்னா அஸ்திரங்கள்னாலேயே மெல்ல மாதிரி பின்னி வச்சுட்டான், யாரும் உள்ளுக்குள்ள போக முடியாது. தெரியக்கு ஊர்தம் அதகா மேல கீழே எல்லா பக்கம் கட்டிட்டான், உள்ள யாரையும் போகல. எல்லாத்துக்கும் மேல அவன் வெளியில கையில வில்லோடு கூட அஸ்திரத்தை கோத்துண்டு தயாரா நிக்கிறான். எப்பாவது ஏதாவது வந்தா உடனே அஸ்திர பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா நின்றுட்டு இருக்கான் அர்ஜுனன். ஆச்சரியமான காரியம் இது. கொஞ்ச நேரம் ஆச்சு, தத குமார சஞ்சாதகா உள்ளுக்குள்ள பிரசவத்துல ஏதோ பார்த்துட்டு இருக்கான்னு சப்தம் கேட்கறது, குழந்தை அழற சத்தம் கேட்டது. ஓ, குழந்தைய பிறந்திருத்தோம்னா அடுத்த க்ஷணம் ஐயோ என் குழந்தைய காணுவேன்னு ஒரு சத்தம் கேட்டது. சத்யோ தரிசனமா பேதே, உடனே அர்ஜுன் வந்து குழந்தைய காணுமேனா குழந்தை போயிடுது, வந்தது குழந்தை காணும். உடனே வில்ல எடுத்து சுத்தி முத்தி பார்த்தான், எங்கேயாவது ஏதாவது தென்பட்டதுன்னா அது அஸ்தத்தினால பிளந்து விடலாம்னு சொல்லிட்டு, யார் குழந்தைய கொண்டு போறான், ஆகாசத்தை பாக்கறான், கீழே பாக்கறான், ஆனா எங்கேயும் எதுவும் கண்ணுக்கு தெரியுது. நேரம் அந்த பிராமணன் தான் வந்த. அப்போ அர்ஜுனா, உன்னை நம்பி கடைசியில என்னை நீ கவுத்துட்ட, வஞ்சனம் பண்ணிட்ட, நான் உங்ககிட்ட கேட்கலையே, நான் கிருஷ்ணன் கிட்டதான கேட்டேன், கிருஷ்ணன் ஒன்பது இல்லைன்னா பத்துல வந்திருப்பான், ஆனால் கிருஷ்ணனை வர விட்டாத பண்ணி நீ வந்து என்னையும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க எனக்குன்னு கண்ணாபுணான் சத்தம் போட ஆரம்பிச்சான். திக் அர்ஜுனம் ரிஷாவாதம் திக் ஆத்மஸ்லாகினோ தனுஹு, யார் இந்த அர்ஜுனங்கிறவன், பொய் சொல்றவன், காப்பாத்துறேன்னு சொல்லி ஏமாத்துறவன், அது மாத்திரம் இல்ல ஆத்மஸ்லாகி, தற்பெருமை பேசுறவன், வேற என்ன இருக்கு, ஒரு குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சுதான் ஒன்னால, வெறும் தற்பெருமை பேசுறதோடு சரி. தெய்வோபசிருஷ்டம் யோ மௌத்யாதே ஆனிமேஷதி துர்மதி, எங்க போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல, நானே தவிச்சுட்டு இருக்கேன், இவன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தான் அப்படின்னு கண்ணா பண்ணான். நிந்த பண்ண அர்ஜுனுக்கு ரொம்ப மனசு சோகம் வந்துட்டு, உடனே அவன் வீரனான பட்டினால அக்னி மூட்டி அதுல உயிரை விட்டுறணும் முடிவு பண்ணான். ஏன்னா காப்பாற்ற முடியாம நம்ம இருந்து பிரயோஜனம் கிடையாது, இவன் நம்ம வீரத்துக்கும் மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நேர கிருஷ்ணன் வந்தார். என்னப்பா அப்படின்னு கேட்டா, அக்னிம் விவிக்ஷுஹூ, அக்னியில பிரவேசம் பண்ண போறான் அர்ஜுனன், அர்ஜுனன் நில்லு அப்படின்னு. என்ன கிருஷ்ணா நில்லு அப்படின்னா, நின்றுட்டான், நான் அக்னியில விழுந்துதான் ஆகணும், என்னை ஏன் தடுக்கிற அப்படின்னா, நீ அப்புறம் விழுந்துக்கோ, முதல்ல நான் சொல்றதை கேளு, என் கூட வா அப்படின்னா. சரி என்ன கிட, நான் எதுவும் பேசாத, என் கூட வா அப்படின்னா. சரின்னு தான் அர்ஜுனன். உடனே பகவானும் அர்ஜுனனையும் கூப்பிட்டு தேர்ல ஏறிண்ட அப்படின்னு. இதி சம்பாஷ்ய பகவான் அர்ஜுனேன சகேஸ்வர திவ்யம் ஸ்வரதமாஸ்தாய பிரதீச்சீம் திவமாவிசத்து, தேர்ல இரண்டு மேல போக ஆரம்பிச்சார். சப்த தீபான் சப்த சிந்தூன், ஏழு தீபங்களையும் கடந்து ஏழு சமுத்திரங்களையும் கடந்து நல்ல பர்வதங்களை எல்லாம் கடந்து லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறதையும் கடந்து மேல மேல அந்த தேர் வேகமா போயிட்டு எல்லாம் இந்த லோகத்தையெல்லாம் தாண்டி போயிருக்கு. மேல பார்த்தா அந்த இடத்துல ஒரே இருட்டு, ஒரு இடத்துல உடனே தேருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அப்ப பகவான் தன்னுடைய சுதர்சனத்தை பிரயோகம் பண்ணார், அதுல வர வெளிச்சம் ஆதித்ய வெளிச்சத்தை காட்டிலும் ரொம்ப பிரகாசமா இருக்கா, அதனால நேர உள்ளுக்குள்ள தேர் வேகமா போயிருந்தது. அது மாதிரி இன்னும் என்னென்னமோ தடையெல்லாம் வந்தது, ஆனால் அந்த தடையெல்லாம் பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை வச்சே ஜெயிச்சு எல்லாத்தையும் தாண்டி மேல 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 தாண்டி கடைசியில பகவான் போன இடம் ஸ்ரீவைகுண்ட லோகம். அங்க பார்த்தா இந்த குழந்தைகள் மொத்தமும் இருக்கு, இந்த பிராமணருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே இருக்கு.
அர்ஜுனன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த குழந்தைகள்லாம் நேரம் கொண்டு போய் அந்த பிராமணத்தையே கொடுத்துட்ட. இல்ல உங்க குழந்தைகள் விப்ராய ததுஹு புத்ரானே யதா ரூபம் யதா அவயஹா, கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாரான். என்ன ரூபம் இருக்குமோ, எந்த வயசுல எந்த ரூபம் இருக்கும், அந்த வயசுல அந்த ரூபத்துல அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் கிருஷ்ணனால் தான் முடியும் தெரிஞ்சுதானே, அவர் ரிஷி, அவர் விப்ர ரிஷி. அதனால கர்ணனை ஆசிரியச்சிருக்கேன், அதுக்காக தானே சரணாகிதி பண்றேன். அப்படியே அர்ஜுனன் இதெல்லாம் பார்த்த உடனே தலை குனிஞ்சுடான். எத்தின்சி பௌருஷம் பும்சாம் வேணே கிருஷ்ணானுகம்பிதம். அப்பதான் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சான். நான் இது வரைக்கும் என்னுடைய சாமர்த்தியத்து மேல நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னுடைய சாமர்த்தியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். சாமர்த்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம எல்லாருமே நம்ம நமக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையில அதெல்லாம் சாமர்த்தியம் இல்லையா? பின்ன இது இதெல்லாம் என்ன கேட்டா, பகவானுடைய அனுகம்பை, பகவானுடைய தயை, பகவான் தயையோடு கூட நமக்கு கொடுத்துருக்கான் இத. ஆனா பகவத் அனுகிரகம் அப்படின்னு சொல்லணுமே தவிர அடியனுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது அர்ஜுனன் அன்னைக்கு புரிஞ்சுதான். ஆனானப்பட்ட அர்ஜுனனுடைய சாமர்த்தியமே கிருஷ்ணன் போட்ட பிச்சை தான் அப்படிங்கறது அர்ஜுனே புரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கச்ச நாமெல்லாம் எந்த மூலைக்கு, நம்மளும் அதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். இத பகவான் வந்து சக்தி கொடுத்துருக்கான்னு போது நமக்கு மாத்திரம் சக்தி கொடுக்கல, எல்லாருக்கும் சக்தி கொடுத்துருக்கான். அச்சேதனங்கள் சேத்தனங்கள் அது இதுக்கான சக்தி இருக்கு. எறும்புக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, சிலந்திக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, ஒவ்வாளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. சக்தி இல்லாத நம்மளால ஒவ்வாள் மாதிரி தொங்க முடியுமா, இல்ல பள்ளி மாதிரி செவத்துல ஒட்டிக்க முடியுமா? நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால பள்ளி தலைவர்களை செவத்துல ஒட்டிக்கும். இல்ல எறும்பு மாதிரி, எறும்பு தன்னை காட்டிலும் 50 மடங்கு அதிக வெயிட்டை தூக்கும், அதால புரட்ட முடியும், நம்மளால புரட்ட முடியுமா? மாதிரி இப்படி பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாத ஜந்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முடியும். ஒண்ணு வேணா கொசுவை எடுத்துப்போம். நம்ம இந்த கொசுவுக்கு எத்தனை சக்தி இருக்கு, மனுஷனை போட்டு படாபாடு படுத்துறது, நம்ம காது கிட்ட வந்து சத்தம் போடுறது, நான் உன்னை கடிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கடிக்கிறது. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? சின்ன சின்ன ஜந்துலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய யானை முதலான ஜந்துக்கள் வர அததுக்கு சக்தி இருக்கு. சக்தி இல்லாததுங்கிறதே கிடையாது, எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு. இது மாத்திரம் இல்லை, அச்சேதனத்துக்கும் சக்தி இருக்கு. அச்சேதனம் எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், காற்றுக்குன்னு ஒண்ணு இருக்கு, புல்லுக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஜலத்தின் நடுவில் காவேரி தண்ணி நடுவுல புல்லு இருக்கு. ஆனா காவேரியில எந்த வெள்ளம் வந்தாலும் அந்த புல்லை எடுக்க முடியாது, அந்த புல்லு இருக்கும். நாலு பெயர் இருக்கு, காவேரி கரையோரமா இருக்கும். அந்த காவேரியில வெள்ளம் வந்தா மரத்தெல்லாம் அடிச்சுட்டு போகும், ஆனா அந்த நாணல் புல் மாத்திரம் அப்படியே நிற்கும். காவேரியில அடிச்சுட்டு போறவாள்லாம் வெள்ளத்துல யாரா அடிச்சு போட்டா கூட நாணல் புல்ல பிடிச்சிருந்தா தப்பிச்சிடலாம் அப்படிங்குவா, புள்ள பிடிச்சிருந்தா கிட்டே நின்றுலாம். அதுக்கப்புறம் மெதுவா எப்படியாவது கரையேறி வந்திக்கிறான். இதே மரத்தை கூட நம்ப முடியாது, தென்னை மரத்தை கூட நம்ப முடியாது, அந்த ஆற்றினுடைய போக்குல அதுவும் போயிடலாம் இருக்கும். அதனால இப்படிலாம் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சக்திங்கிறது சின்ன துரும்புலேருந்து ஆரம்பிச்சு அது எதுக்கு உண்டான சக்தி இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, அது எதுக்கு என்னென்ன சக்தி தேவையோ அது எது இருக்கு, அது எப்படியா இதுக்கும் கிடையாது. தேவையான சக்தி எது எதுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த சக்தி அது எதுக்கு இருந்தது. இது பகவான் வந்து அதை அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதுல சில பேருக்கு மனுஷர்கள்லயும் ஒட்டுமொத்தமா மனுஷர்களுக்கு சக்தி, பார்க்கிற சக்தி, கேட்கற சக்தி, பேசுற சக்தி இப்படிலாம் இருக்கட்டும், அது தவிர தனிப்பட்ட சக்தி ஒட்டுமொத்தக்கும், அர்ஜுனனுக்கு வில்லு சக்தி, பீமனுக்கு சரீர பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கான் இல்லையோ. அந்த மாதிரி நமக்கும் சில பேருக்கு புத்தி சக்தி, சில பேருக்கு கிரியா சக்தி, இப்படிலாம் பல விதமான சக்திகள்லாம் இருக்கு. இதெல்லாமும் பகவான் கொடுத்துருக்கான். அதனால எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் தான். அதனாலதான் பெரியவா எதுவா ஆனாலும் பகவத் அனுகிரகம் பகவத் அனுகிரகம்னு அதுதான் சொல்லுவா, அதை தவிர தன்னுடையதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால உண்மையில எல்லாமே எத்தஞ்சித் பௌருஷம் பும்சாம், மனுஷர்களுக்கு பௌருஷம்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால் வேணே கிருஷ்ணானு கம்பீட்டம், அது பௌருஷம் சொல்லக்கூடாது, கிருஷ்ணனுடைய தயை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு சித்தாந்தம். அதுல அப்படி ஆச்சரியமான ஒரு திவ்ய சரித்திரம் இருக்கு. இந்த சரித்திரத்தை கேட்ட அப்புறம் நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? எம்பெருமானை தவிர வேற யார நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதைதான் இந்த பாட்டுல அழகா சொல்ற, இடரின்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லாம் உலகம் கையில. இந்த சரித்திரம் தான் சொல்ற, இடரின்றியே எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு நாள் பகவான் வந்து தேரை எடுத்துன்னு கிளம்பினான் அப்படின்னா அப்படின்னு கதை ஆரம்பம். அது அதாவது இடரின்றியே ஒரு ஆயாசமும் இல்லாமல், அதாவது தேர் போகும்போதோ அதுக்கு நடுவில் தடுக்கிறதுக்கு
இருட்டா இருக்குன்னோ மலையினோ கடல்னோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி போறது ஒரு ஒரு பிரயாசமும் இல்லாமல் அழகா அச்சீவிகின்ற லோகம் போறோம். ஒரு நாள் ஒரு பொழுது என்ன ஆச்சரியமான ஒரு சம்பவம். அந்த நாளையும் கொண்டாடுற, அந்த பொழுதையும் கொண்டாடுற. ஏன்னு கேட்டான்னா, கிருஷ்ணன் வந்து அப்ப சட்டுன்னு கிளம்பல, கிருஷ்ணன் யாக தீட்சிதை என்ன இருக்கான், யாகத்துல தீட்சை பண்ணிட்டு இருக்கிற சமயம் அது. சட்டுன்னு வெளியில வர முடியாது, தீட்சையை முடிச்சுட்டு அப்புறம் தான் வர. யாகத்துல ஒரு பொழுதில் ஒரு முகூர்த்தத்துல ஒரு நல்ல சமயமாகும். இந்த சாக்ஷா சுவாமி சாதிக்கிற பாருங்க, பிராத்தசவனம் தலை கட்டி மாத்தியந்தின சவனத்துக்கு முன்னே முகூர்த்தத்தில், யாகத்துல பிராத்தசவனம்னு ஒண்ணு, மாத்தியந்தின சவனம்னு ஒண்ணு, திருத்தீய சவனம்னு ஒண்ணு, மூணு வேளை அப்படின்னு கணக்கு பொதுவா. இதுல பிராத்தசவனம் முடிஞ்சு போச்சு, அடுத்து மாத்தியந்தின சவனம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த பிராமணர் வந்திருக்க. அந்த பொழுதுதான் அந்த ஒரு பொழுது, அந்த சமயத்துல இத்தனையும் நடந்தது. இவ்வளவு பெரிய காரியம் செய்தி எடுத்து கூட்டுன்னு போய் இது இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இடரின்றிய ஒரு நாள் ஒரு பொழுது இது மொத்தமும் நடந்திருக்கு. எல்லா உலகமும் கழிய எல்லா லோகத்தையும் தாண்டி அப்புறத்துக்கு போயிருக்கா. படர்புகழ் பார்த்தனும் வைதிகனும், யார் கேட்டனா படர்புகழ் பார்த்தன், ரொம்ப பரவி இருக்கக்கூடிய புகழையுடைய அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனன் நான் அப்படின்னு அவனே சொல்றான் இல்லையா, அர்ஜுனன் பெயரை கேட்டாலே எல்லாரும் நடுங்குவான், ஆனால் தைரியமா வா அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட புகழை உடையவனான பார்த்தனும் வைதிகனும், இந்த வைதிக பிராமணனையும் பேர்ல கூப்பிட்டார் அர்ஜுனன், வைதிக பிராமணன் கிருஷ்ணன், மூணு பேரமா போறா. உடனே ஏற தன்னோட கூட ஏற தன் தேர் கடவி, தன்னுடைய தேரை ஓட்டி அப்படின்னு அர்த்தம். தின் தேர் கடவி, தன்னை தின்னான திருத்தேரை, திருடமான திருத்தேர், அந்த தேரை கடவி அப்படின்னு. சுடருளியாய் நின்ற தன்னுடை சோதியில், தன்னுடை சோதி அப்படின்னா சீவிகுண்ட லோகம், சீவிகுண்ட லோகத்துக்கு தன்னுடை சோதின்னு பெயர். எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய ஜோதிர்மயமான லோகம், ஒளிமயமான லோகம் அது. அது சுடருளியா இருக்கான், சூரியன் போல பிரகாசிக்கிறான், அது தேஜோ துரியம் போல பிரகாசிக்கிறான். பல 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 பலன்னு விளக்கெல்லாம் ஒண்ணு ஏத்த வேண்டாம், அங்க அதே நல்ல பல பலன்னு சூரியனோட சூரியன் பிரகாசிக்காமல் பிரகாசிக்கிற ஒரு தன்னுடைய ஜோதியில். அசாதாரணமான ஸ்வயம் பிரகாச தேசத்தினே, ஸ்வயம் பிரகாசமான தேசம் சீதை கண்ட லோகம், ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அப்படிப்பட்ட லோகத்திலே சுடருளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன், அந்த சரீரத்தோட கொண்டு வந்து கொடுப்பான். இவா உன் பிள்ளைகள் தான், இவா இவா வேற ஜென்மம் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எப்படி அந்த வைதிகனுக்கே பார்த்தா தெரியும், நம்ம குழந்தைகள் தான் இது பார்த்தோன்னே தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன லட்சணம் இருக்கோ மொத்தமும் இருக்கான். உடுத்த உடையும் பூசின மஞ்சளுமாக அப்படியே கொடுத்தார் அப்படின்னு பராசர பக்தர் சொன்னார். மொத்தமுமாக கொஞ்சம் கூட மாறாமல் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியாக அந்த வைதிகன் பிள்ளைகளே அப்படியே எப்படி அது எல்லாரும் ஒத்துப்பாளோ, இதான் ஒரு ஆச்சரியம், இதான் ஒரு சாத்துரியம். ஆச்சரிய சொன்னா என் பிள்ளை இல்லை அப்படின்றவர், நீ ஏமாத்துற அப்படின்வர். அப்படிதான் இல்லாமல் அவன் பிள்ளைக்கு உண்டான லட்சணங்கள் என்னவோ எல்லா சோதியும் சுடருளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன், அந்த கொடுத்தவனை பற்றி, அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் பற்றி இருக்கேன், என்னுடைய கவிதைக்கு விஷயமாக ஆக்கியிருக்கேன், அவனை தான் பாடுவேன். அப்போ ஒன்றும் துயரிலே, எனக்கு எந்த துக்கமும் இல்லை, நான் ஆனந்தமாக பாடிக்கொண்டே இருப்பேன் தன்னுடைய பாக்கியத்தை சொல்றேன். இடரின்றிய சரணாரவிந்த சேஷதைகரதித்துவம் ஆகிற பிரதிதமான தேஜஸ்ஸை உடைய பார்த்தனும் வைதிகனும் உடனேற ஒரு நாள் ஒரு போதில் எல்லா உலகம் கழிய அனாயாசேன தின்தேர் கடவி இருவதிக தேஜோ விசிஷ்டமான தன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்த வைதிகன் பிள்ளைகளை அவ்வுடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி என்றும் துயரிலேன் என்கிறார் அப்படின்னு பிள்ளை அழகா சாதிக்கிறார். இங்க படற்புகழ் பார்த்தங்கிறதுக்கு அழகா ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். படற்புகழ் பார்த்தோம்னா அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில் திறமையினாலே உலகத்துல ரொம்ப பிரசித்தமாக புகழோட இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க பிள்ளான் சாதிக்கும் போது சரணாரவிந்த சேஷதைக ரதித்துவமாகிற பிரசித்தமான தேஜஸ், அதாவது அர்ஜுனன் அப்படின்ன உடனே அர்ஜுனனுடைய புகழ் அப்படின்ன உடனே சாதாரணமா இருக்கவாளுக்கு வில் புகழ் தான் ஞாபகம் வரும். ஆனா பிள்ளான் போல ஆச்சாரியர்கள் சொல்லுவோம், அர்ஜுனுடைய புகழ் என்னன்னு கேட்டா கிருஷ்ணனுக்கு வேண்டியவன், கிருஷ்ணன் கிட்ட சரணாகிதி பண்ணவன்,
கிருஷ்ணனுக்கு நெருக்கமானவன், கிருஷ்ண சகன் அப்படிங்கறதுதான் சட்டுன்னு நினைவு குறைதான். அர்ஜுனுடைய புகழே அதுதான், எம்பெருமானோட கூடவே கண்ணனோட கூடவே இருக்கான் அப்படிங்கறதுதான் அர்ஜுனுடைய ஒரு பெரும்புகழ். அதனால அதையே எடுத்து சொல்ற பாருங்க, படர் புகழ் பார்த்தன் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியே சரணாகிதி பண்ணி அந்த திருவடியோட கூடவே இருக்கிறதையே பெரிய பௌக்கியமாக நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் ஒரு புகழ், அந்த புகழை உடையவன் பார்த்தன். அப்புறம் வைதிகன் அப்படின்னு இப்ப இவர்கள்லாம் கூட இப்படி தீவிகண்ட லோகத்துக்கு போய் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு ஆச்சரியமா ஒரு கதை இருக்கு. சுடரொலியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடும் கொண்டு கொடுத்தவன் எம்பெருமான், அவனை பற்றி ஒன்றும் புயறியனே அப்படின்னு அழகா சொல்ற இந்த பாட்டினுடைய சாரத்தை சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்திலே சொல்லும்போது அகட்டித்த கட்டணம் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். சேர முடியாததை சேர்க்க வைப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறோம் எம்பெருமான்ங்கிறது இருக்கட்டும், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டா அகட்டித்த கட்டணா சக்தி அப்படின்னு சொல்லுவான். சேராததை கூட சேர்க்க வைக்க முடியும் எம்பெருமானாலே, நம்மளால நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை அவனாலே நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு அந்த சக்தியை சொல்லுவான். அது இந்த இடத்துல அழகா தெரியலாம். அதாவது சுவாமி தேசிய நகெடுத்த கட்டமா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற, அதாவது இந்த கதை இருக்கட்டும் நம்மளே பார்ப்போம். இங்கேயிருந்து சீவிகுண்ட லோகத்துக்கு போய் மறுபடியும் திருப்பி கூட்டுனு வரதெல்லாம் சாஸ்திர சம்மதமே ஆகாது. சாஸ்திரத்துல சீவிகுண்ட லோகம் போனோம்னா அதுக்குன்னு சில இருக்கு, சரணாகதி பண்ணா போகலாம் அப்படிதான் இருக்கு. அது மாதிரி போனா திரும்பி வர முடியாது அப்படின்னு இருக்கு, இது ரெண்டும் இருக்கு. ஆனால் இங்க கண்ணன் என்ன பண்றா, இந்த குழந்தைகளை சீவிகுண்ட லோகத்துக்கு முதலே அனுப்பிச்சிட்டான், தான் போய் மீட்டு வேற கொண்டு வரான் அங்கிருந்து. அப்ப எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா இதுதான் அகடித்த கட்டணா சக்தி அப்படின்னு பெயர். சீவிகண்டம் கொடுக்கறவனே எம்பெருமான் தான். அதனால இதுக்கேத்த மாதிரி சாஸ்திரத்தை அழகா சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன கேட்டா, சீவிகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பிராட்டிமார் முதலானவர்களுக்கெல்லாம் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை ஆரம்பிதான். கிருஷ்ணாவதாரம் எடுத்த உடனேயே அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்க வைகுண்டநாதனுடைய பெருமையை காட்டில் அதிகமா இருந்தது. பல விதத்தினாலையும் குணங்கள்னால மாத்திரம் இல்ல, சௌந்தரியம் முதலானதுல கூட கண்ணனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. யாரு கிடையாது அப்படின்னா மற்றவே கிடையாது இல்ல, ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற கூட கண்ணனுக்கு சமம் கிடையாது. அந்த அளவு அழகு, அந்த அளவு லீலைகள், அந்த அளவு குணங்கள், அந்த அளவு சௌசீல்யம் சீவிகுண்ட லோகத்துல இருக்க வைகுண்டநாதனையே மிஞ்சி இருக்கிற அளவு இங்க கண்ணனுக்கு அத்தனை பெருமை இருக்கு. ஆகா அப்படிப்பட்ட கண்ணனை பார்க்கணும், அவனை வைகுண்ட லோகத்துக்கு வர வச்சுடணும் அப்படின்னு அவள் நினைச்சாலாம். அதனால அவள் தான் அந்த குழந்தைய அழைச்சு போட்டாலும் எடுத்துன்னு போயிட்டான். இப்படியே கண்ணன் இங்க வருவான் அந்த குழந்தைய மீட்பதற்கு அப்படின்னு தெரியும். அதனால அவர்கள் தான் அந்த குழந்தைய அங்கிருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு அழகா புராணம் சொல்றது. இந்த கதை வந்து பல இடத்துல பல விதமா இருக்கு. அதே இப்ப சொன்னது பாகவதத்துல இந்த மாதிரி சில புராணங்கள்ல இருக்கு. இங்க இது அப்போ கண்ணன் போய் நேர போய் அவளை போய் பார்த்துட்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு. வைகுண்ட லோகத்துக்கு அழிச்சுன்னு போறது கிருஷ்ணன் தானே, யாரா இருந்தாலும் சரி, தப சொன்னாலோ சரணாகதி பண்ணாலோ இங்க சீவன் அழிச்சுன்னு போறது கிருஷ்ணன் தானே. இந்த கிருஷ்ணன் தான் இன்வாலியும் அழிச்சு போறான், இந்த குழந்தையும் அழிச்சுன்னு போறான், திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். மோட்சம் கொடுக்கல, ஐஸ்வன் போட்டு திரும்பி கொண்டு வந்துட்டான். மோட்சம் கொடுக்கறதா எப்படி கொடுப்பான் அப்படின்னா அச்சிராதி கதியில் ஐஸ்வன் போடுவான், அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அதைத்தான் சுவாமி தேசியன் அழகா சொல்றார். அந்த வைதிக புத்திரர்களை மீட்டு கொண்டு வந்தானே, இது எப்படியும் கேள்வி கேட்டுக்கிறார். கேட்டுன்னு அவர்கள் அச்சிராதி கதியினாலே போனவர்கள் இல்லைன்னு அழகா ஒன்று சொல்றேன். அதாவது வேதத்துல என்ன இருக்கு, அச்சிராதி கதி அப்படின்னு ஒரு அச்சிராதி வழி சொல்லியிருக்கான். இங்கே சீவிகுண்ட லோகம் போறோம், எந்த வழியில போறான்னு சொல்லி முடிச்சுட்டு ஏதேன பதா பிரதிபத்தியமானாக இவம் மாணவ மாவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே, இந்த வழியில யார் சேவை ஒன்று லோகத்துக்கு போறாலோ அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு ஒன்று வேதத்தில் சொல்லுது. அதே மாதிரி பகவத்கீதையையும் திரும்பி வரக்கூடிய வழி எது, திரும்பி வரக்கூடாத வழி எது அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சியாத கதியில போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு பகவத்கீதையிலையும் கண்ணன் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கான். அதனால மோட்சத்துக்கு போறவா அச்சிராதி கதியில போய் எம்பெருமான் சங்கல்பப்படி அங்க போய் பகவான் அனுபவிச்சு அங்கேயே இருப்பால் திரும்பி வரமாட்டான். ஆனா இந்த குழந்தை வந்து ஒரு சரணாகதி பண்ணி
அர்ச்சிராதி கதியில் ஐச்சின்னு குழந்தை இல்லை. இது கண்ணன் தன் சங்கல்பத்தினாலே இல்ல, பிராட்டிமார் தன் சங்கல்பத்தினாலே குழந்தை ஐச்சின்னு போயிட்டான், அவ்வளவுதான். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, அவன் சங்கல்பத்தினாலேயே திருப்பி கொண்டு வந்துட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. அர்ச்சராதி கதியில போனதாக இதுல இல்லை. அதனால இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்க வேண்டிய. எதி பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வரியம் தரிகிதஸ்ய சுதந்திரத்வேன தற்சங்கல்பான் முக்தஸ்ய புனராவருத்தி சம்பாவனா சங்கா அப்படின்னு சிவாசகர் ஒன்று கேட்டுக்கிறார். எல்லாமே பகவத் சங்கல்பம் தானே. அந்த குழந்தை மோட்சத்துக்கு போனது பகவத் சங்கல்பம் தான். மோட்சம் இல்லை, சீவிகண்ட லோகத்துக்கு போனது. மோட்சம் போறவன் சீவிகண்ட லோகம் போனா அதுவும் பகவத் சங்கல்பம் தான். பகவத் சங்கல்பம் தவிர வேற என்ன இருக்கு? அப்போ அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டா மாதிரி இங்கேருந்து மோட்சத்தை போனா நம்மளையும் கொண்டு வந்து விட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா எல்லாமே அவன் சங்கல்பத்தினால நடக்கிறது தானே, அவன் சுதந்திரன் தானே. குழந்தைய ஏன் சீவியின் உலகம் போன குழந்தைய ஏன் கொண்டு வந்து விட்டான்னா அவனை யார் கேட்கறது? பகவானே, அவன் சுதந்திரன். அதனால நம்மளையும் திருப்பி கொண்டு வந்து கீழே போங்கடா அப்படின்னு நினைச்சுட்டா அவனை யார் கேட்க முடியும்? அவன் சுதந்திரனாச்சே அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்றேன், கொண்டு வர மாட்டான் அப்படின்னு. குழந்தைய பொறுத்த வரைக்கும் சம்சாரம் முடியல, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சம்சாரம் முடிஞ்சு போச்சு. அதனால கொண்டு வந்து விடமாட்டான் பகவான். ஏன் அப்படின்னா அதான் வேதத்துல இருக்கேன், அனாவிருத்தி சப்தாத்து அப்படின்னு. இந்த அச்சிராதிகதினாலே கொண்டு போனால் திருப்பி கொண்டு வர மாட்டான் அப்படின்னு இருக்கு வேதத்துல, ஸ்பஷ்டமா இருக்கே. அதனால அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், பகவான் நம்மளை கட்டாயம் திருப்பி கொண்டு வர மாட்டான். அது மாத்திரம் இல்லை, அவனே தான் நம்மளை கூட்டுனு போயிருக்கான். அதனால இந்த குழந்தைகள் கூட்டுன்னு போன மாதிரி கூட்டுன்னு போல நம்மளுடைய சம்சாரத்தை முறிச்சு நம்மளை கூட்டுன்னு போயிருக்கான். அதனால கட்டாயம் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற இப்படி எல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கச்சு. இந்த குழந்தைகளுக்கு கிட்ட இப்படி ஒரு அற்புதமான ஒரு லீலையை பண்ணப்படினால அகடித்த கதனாத் அப்படிங்கிற எம்பெருமானுடைய சக்தியை இங்க எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட சக்தியோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதாக சொல்றாராம். அதனால இந்த பாசுரத்துல இப்படி யான் என்றும் துயரில். அடுத்த பாட்டு, துயரில் சுடருளி தன்னுடை சோதி நின்ற வண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தந்தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் துயரமில் சீர் கண்ணன் மாயன் புகழ் திற்ற துகழ் துற்ற யானோ ஒரு துன்பமிலனே. இந்த பாட்டுல எம்பெருமான் செய்த அவதார வைபவம், இப்படி அவதாரம் செய்த எம்பெருமானை பற்றிய நான் ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று ஆழ்வார் சொல்றார். எம்பெருமானுடைய திருமேனியானது துளியும் துக்கமே இல்லாதது, தேஜோமயமானது, எம்பெருமானுக்கு மட்டுமே உரிய ஒரு தேஜோமயமானது. அந்த திவ்யமயமான திருவேணி அப்படி இருக்கும் போதே எம்பெருமான் இங்கே பூலோகத்திலே மனுஷர் பிறவியிலே மனுஷருக்கு சமமாக வந்து தோன்றினான், கண்காண தோன்றினான், எல்லாரும் பார்க்கும்படியாக வந்து தோன்றினான். இங்கே மனுஷர்களும் அவனை நினைத்து கஷ்டப்படும்படியான சில சித்திரமான சரித்திரங்களை எல்லாம் சேஷ்டங்களை எல்லாம் செய்தான். தான் ஈஸ்வரன் என்பதை பலருக்கும் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் பிரசித்தமாக புரிய வைத்தான். அப்படி இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் வழி நடத்தக்கூடிய ஆச்சரிய பூதனான எம்பெருமான், அவன் ஹேய குணங்களே இல்லாமல் கல்யாண குணங்கள் நிரம்பிய கிருஷ்ணனானவன். அவனுடைய புகழ்களை, அவனுடைய கல்யாண குணங்களை நான் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கப்பெற்றேன், எனக்கு ஒரு துன்பமும் இல்லை அப்படிங்கிற எம்பெருமான் அவதாரம் செய்த வைபவம் இது. துயரில் சுடருளி தன்னுடை சோதி நின்ற வண்ணம் நிற்கவே அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானும் ஒரு ரூபத்தை ஒன்னு எடுத்திருக்கான். அவதாரம்னா என்னன்னு கேட்டா ஒரு திருமேனி எடுத்து இங்க வந்திருக்கான். ஏன் இந்த திருமேனி எடுத்திருக்கான்? ஒருவேளை அந்த திருமேனி நன்னாலன்னா சில பேர் நல்ல திருமேனியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு நல்ல திருமேனி எடுத்துருக்கானா அப்படின்னா அது கிடையாது. சீவிகுண்ட லோகத்தில் இருக்கிற திருமேனியில ஒரு குறம் குறைய அது துயரில் சுடுறது, துக்கம்னா என்னன்னே தெரியாது, துக்கத்துக்கு பிரத்யேகமா இருக்கு, நேர் எதிரா இருக்கு. இங்க நன்னா கவனிக்கிறோம், சீவைகின்ற லோகத்துல இருக்க திருமேனிக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆனா கீழே மனுஷ ஜென்மத்துல எம்பெருமான் திருமேனி எடுத்துன்னு வர்றாரு இல்லையோ, இங்க பார்த்தாலும் இங்க எத்தனையோ படாத பாடு படுறார்
அப்படி நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு அப்படி இந்த கராம அவதாரத்திலையும் கிருஷ்ணா அவதாரத்திலையும் இம்பெருமான் எத்தனையோ துக்கப்பட்டார் அப்படின்னு தான் இருக்கு. அந்த துக்கங்கள்லாம் அபிநயம், அபிநயமா இருக்கட்டும், ஆனால் இந்த திருமேனிக்கு இந்த மாதிரி அபிநயமான ஒரு இது கூட அங்க கிடையாது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நாவல் பாக்கத்துல சுவாமி எழுதுகின்ற போது ஒரு சமயம் ஏதோ திருமேனி சரியில்லை, அப்ப டாக்டர் வந்த இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடாச்சு. இப்போ பக்கத்துல ஒரு சிஷ்யன் ஓன் அழுதுட்டேன், ஏன் அது அப்படின்னா அப்ப சுவாமிக்கு இத்தனை கிட்டத்தட்ட 88 இத்தனை சுத்தனம் அப்போ இது கூடவே இருக்க சுவாமி திருமேனியில இது வரைக்கும் ஊசியே பட்டதே கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் கூட பண்ணிட்டதே கிடையாது. சுவாமி நானும் 50 வருஷம் கூட இருக்கேன், 50 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், சுவாமி ஒரு ஊசி கூட போட்டுருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட சுவாமி திருமேனியில் போய் ஊசி படுறதே நினைச்சு அவர் அழுது ஓன் அழக அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமான் திருமேனி சீவியன்ற லோகத்துல எப்படி இருக்குன்னா துயரில் சுடருளி, கொஞ்சம் கூட துயரம்னா என்னங்கிறதே கிடையாது. கை வலிக்கிறதுனோ கால் வலிக்கிறது அப்படின்னும், கையில சுட்டு கொடுத்துனோ அஸ்திரங்கள் எல்லாம் மேல பட்டு கொடுத்தும் அப்படின்னும், இல்ல காட்டுக்கு போய் அங்க போய் கஷ்டப்படுற மாதிரி ராமாவதாரத்துல கஷ்டப்பட்ட மாதிரி நடந்து கஷ்டப்படுறது அப்படின்னும் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு இல்லாமல் துயரில் சுடருளி தன்னுடைய ஜோதி, அப்படிப்பட்ட ஒரு ஜோதி, ஜோதிர்மயமான, அதாவது பிள்ளான் சொல்லும்போது ஹேய பிரத்யனீக அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது துக்கம் இல்லைங்கிறது இல்ல, துக்கத்துக்கு நேர் எதிர் தட்டானது, துக்கம் இருக்க முடியாது, அதுல எந்த விதமான துக்கமுமே அதுல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு திருமேனி, அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் வேற ஒரு திருமேனி எடுத்துன்னு பிறக்கிறான். இப்போ அதுதான் அவதாரத்தை. இந்த திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டானா துக்கமயமா இருக்கு. துயரில் சுடருளி தன்னுடை சோதி நின்ற வண்ணம் நிற்கவே, அந்த தன்னுடை சோதி இருக்கே அது அப்படியே இருக்கு. அது வந்து எம்பெருமான் வந்து அது இல்லைங்கிறது கிடையாது, அது நின்ற வண்ணம் நிற்கவே அப்படிங்கிறார். அப்படின்னு சமஸ்தே எப்பிரத்தனீக நேரத்து சே தேஜோ விசிஷ்ட அசாதாரண திவ்ய ரூபத்தோடே கூட நின்ற வண்ணம் நிற்க வேணா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த திருமேனியே தான் இங்கே வந்திருக்கு. உண்மையிலும் யோசிச்சு பார்த்தோம்னா இருந்தபடியே இருக்கவே அப்படின்னா அங்க பிள்ளை சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், நின்ற வண்ணம் நிற்கவே இருந்தபடியே இருக்கவே அதே ஆகார யுக்தனாய் கொண்டே அந்த திருமேனியோட கூட தான் இங்க வந்திருக்கான். இங்க அந்த அங்க அதை அங்க விட்டுட்டு கட்டி போட்டு இங்க வேற ஒரு திருமேனி வந்து எடுத்துன்னு வந்திருக்கான்னு இல்லை, இங்க இருக்கிற திருமேனிக்கும் அந்த சுபாவங்கள் எல்லாம் எல்லாம் உண்டு. ஆனா இங்க துக்கப்படுறானே அப்படின்னா அது நம்மளை துக்கப்படுத்துறதுக்காக, நம்ம நமக்காக எந்திரமான் என்னெல்லாம் பண்றான், ஏன்னா அங்கிருந்து கீழே வந்ததே முதல் காரியம். ரெண்டாவது பாருங்க, துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி கண்காணவென்று, நேரம் இங்க இடத்துக்கு வரணுமா, இது எப்படி இருக்கு கேட்டா துயரில் மலியும் ஒரே துக்கமயமா இருக்கு, அதுக்கு நேர் எதிரா இருக்கு. அங்க அப்படிலாம் நான் சொல்றேன், எம்பெருமானை பத்தி சொல்லும்போது சமஸ்த ஹேய பிரத்யனீக அப்படிங்கிற, நம்மளை பத்தி சொல்லும்போது சமஸ்த ஹேய ஆஸ்பத மனுஷ்ய அப்படிங்கிற, என்னென்ன துக்கங்கள் உண்டோ என்னென்ன ஹேயங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் இருப்பிடம் இது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனுஷர் பிறவியில் தோன்றி, இந்த மனுஷனா மனுஷபில் மனுஷ சஜாத்தியனாக ஒரு மனுஷனுக்கு எப்படி கை கால்வா இருக்கும் அந்த எல்லா தோழியும் கூட வந்து இங்க வந்து வந்திருக்காரு. துயரில் மலியும், மலியும்னா அதிகமான அர்த்தம், துக்கத்திலேயே அதிகமா கிடக்கிற துக்க நிமிடமான மனுஷர் பிறவியிலே தோன்றி கண்காண வந்து தோன்றிங்கிறதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா, இத்தனை பேர் பார்த்திருக்காள், ராமாவதாரத்திலையும் கிருஷ்ண அவதாரத்திலையும் எத்தனை பேர் பார்த்திருக்கா, பிரத்யமே வந்து தோன்றியிருக்காங்க, இது ஏதோ மறைஞ்சு கரைஞ்செல்லாம் கிடையாது. துயரங்கள் செய்து துக்கப்படுத்தும் வியாபாரங்களை ஆசிதற்கு துக்காவகங்களான சித்திர சரித்திரங்களை செய்து, இங்க வந்து என்ன பண்ணாங்க கேட்டா, ஆசிரியர்கள் எல்லாம் துக்கப்படும்படியாக எத்தனையோ தன்னுடைய திவ்ய சேஷ்டைகளை எல்லாம் பண்ணான். ராமாவதாரத்துல நடந்து போனான் அப்படின்னும் போது ஐயோ பகவான் நடந்தானேன்னு, நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆழ்வார் சொல்ற, நான் போய் என் தலையை சமர்ப்பிக்கலையே அப்படிங்கிறார் எம்பெருமானார். அப்படியாக எம்பெருமான் நடந்து போனான் இந்த காட்டுல, எப்படிப்பட்ட காடு, எப்படி அதாவது இந்த பெரிய திருமணத்துல சொல்ற மாதிரி, திருமங்கையாளர் சொல்ற மாதிரி மேலிருந்து சூரியனுடைய அந்த வெயில் ரொம்ப உஷ்ணம் அதிகமாக பட்டு கீழே இருக்கக்கூடிய கருங்கல் இருக்கோல்லையோ அது வந்து அக்னி மாதிரி ஜொலிக்கிறதாம், அதுல தன்னுடைய திருவடியை வச்சு பிராட்டியானவா நடந்தார், சீதா பிராட்டியாவா நடந்தார் அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் ரொம்ப கஷ்டப்படுற, இப்படி பிராட்டி அதுல போய் நடக்கணுமா. அதாவது என்னைக்குமே சூரியன் கிட்டேருந்து வர தாபத்தை காட்டிலும் சூரியன் கீழே பூமியில பட்டு கீழே வர
கல் மண்ணெல்லாம் சொல்றதோ இல்லையோ அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வச்சு பிராட்டி வந்து அதில் நடந்து போறாராம். அவர் எப்படிப்பட்ட பிராட்டியானவர் அப்படிங்கிற. அதனால அப்படி ஆழ்வார்கள்லாம் கஷ்டப்படும்படி, ஆச்சாரியர்கள்லாம் கஷ்டப்படும்படி, பக்தர்கள்லாம் கஷ்டப்படும்படி துயரங்கள் செய்து நமக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து தன் தெய்வ நிலை உலகில் இத்தனையும் பண்ணது இருக்காங்கட்டா தன் தெய்வ நிலை தான் நான் ஈஸ்வரன்ங்கிறத காமிக்கிறதுக்க. அப்படி ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் செய்து கடைசியில நமக்கு புரிய வச்சுட்டான் இல்லையா தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இத்தனையும். தான் இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில பகவான் கஷ்டப்பட்டான் அவனும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் பகவானுடைய ஈஸ்வரத்துவத்தை புரிஞ்சு நமக்காக அவன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு அவனுடைய பரம்பாவம் அப்படிங்கிற பகவத்கீதையில கிருஷ்ணனுடைய பரம்பாவம் இது பெரிய பாவம் மனோபாவம். அந்த பரம்பாவம் அஜானதா சில பேருக்கு வேணா புரியலையே தவிர ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு. இவன் படுற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு விதத்துல பார்த்தான்னா அபிநயங்கள். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நாட்டில் பிறந்து பராதனப்பட்டு மனுஷர்காய் அப்படின்னு நமக்காக இந்த மாதிரி பகவான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்போ தன் தெய்வ நிலை உலகில் புக உயிக்கும் அம்மான். அப்போ அப்படிப்பட்ட சுவாமி எங்களுடைய சுவாமி துயர்வில் சீர் கண்ணன் மாயன் துளியும் துயரமே இல்லாதவர் அவதாரேஷு துக்கித்வம் அபிநய மாத்திரம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவதாரத்துல பகவான் துக்கப்பட்டதாக சொல்றதெல்லாம் நிறைய இருக்கு. மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை காட்டிலும் ராமன் ரொம்ப கஷ்டப்படுவாராம் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து. எல்லாம் அவதாரத்துல மனுஷ சுவாவத்தை ஏற்றுனது கருது இல்லையோ பகவான்கள் எப்படின்னா துயரில் சுடர் ஒளி தான் பகவான் துயரமே இல்லாதவன். ஆனா இங்க வந்து துயரமே இருக்க மாதிரி இருக்கான் அப்பவுமே துயரமா இருக்க மாதிரி தான். அதாவது துயர வல்சீர் கண்ணன் மாயன் அப்படின்னா ஆச்சரிய பூதனாய் ஹேய பிரத்தினீக கல்யாண குண விசிஷ்டனான கண்ணன் துதியும் ஹேயம் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணன் புகழ் பெற்ற யான் ஓர் துன்பம் இல்லை எனக்கு ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு இந்த பாசுரத்துல எழுதி செய்தார். எம்பெருமானுடைய அவதார வைபவத்தை இங்கே சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கப்பட்டான் ஒரு துக்கமும் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனுடைய சாரத்தையும் சுவாமி தேசியம் சொல்லும்போது தேவபாவ பிரசித்தேகே அப்படிங்கிற தேவபாவத்தை பிரசித்தமாக்கினான். தேவபாவம்னா தெய்வ நிலை தான் தான் தெய்வம் அப்படின்னு தன்னுடைய அப்ராகிருதமான சுபாவத்தை லோகத்திலே பிரசித்தமாக்குறான். கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ பேர் புரிஞ்சுட்டான் இவன் பகவான் சாட்சாத் பகவான் தான் அப்படிங்கிறத. அந்த காலத்திலேயே அடியே அடிக்கடி சொல்றது உண்டு அவதாரத்திலேயே இவர் அவதாரம் அப்படிங்கிற உண்மை பொருளை புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் தான் ரெண்டு விஷயத்துல ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்துல இன்னொன்னு தேசிகன் அவதாரத்தை. தேசிகன் அவதாரத்திலேயே அந்த அவதார காலத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் வந்து சாட்சாத் அவதாரம். நிறைய பேர் வந்து விஷ்ணு கண்டா அவதாரா அப்படின்னும் எத்தனை பேர் கண்டா அவதாரம் உத்பிரேட்சதே புத்தஜனேஹி உபபத்தி பூம்னா கந்தாகரே சமதனிஷ்டேதி அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்பவே விஷயம் தெரிஞ்சவாள்லாம் புகழ்பாட ஆரம்பிச்சிட்டான். அப்படி தெய்வபாவ பிரசித்தே தன் தெய்வ நிலை உலகில் புக உய்க்கும் அம்மான் தன்னுடைய தெய்வ நிலை லோகத்துல எல்லாருக்கும் மனசுல புகும்படியாக அவர்களை புரிய வைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கில்லையா. தன்னுடைய ஈஸ்வர சுவாவமானது மனுஷ லோகத்திலே பிரவேசிக்கும்படி பிரசித்தமாகும்படி நடத்தும் சுவாமி அப்படின்னு அர்த்தம் சாட்சா சுவாமி. அதனால அப்படிப்பட்ட ஒரு சுவாவம் இங்க வந்து பாருங்க இங்க ஒழுவே இல்லாமல் ஒன்னும் தெரியாத போயிட்டாங்கிறது இல்ல அந்தரியாமி மாதிரி கிடையாது. அந்தரியாமி தான் இருக்கிற இடம் தெரியாம இருந்திருக்கார் பாவம். இது அப்படியே விபவம் இது விபவத்திலே தன்னுடைய வைபவத்தையும் கொஞ்சம் காமிச்சு பெறுவான். அதனால அதையும் எடுத்து சொல்ற தேவபாவ பிரசித்தேகே இதான் மாயன் ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம் கேட்டா ஒரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணன் வந்து ஆயர் ஆயர் குலத்துல பிறந்து எல்லாருடையும் சகஜமா இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வர பாவம் அதுவும் தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா பிரம்மா பிரம்மா குருளிலே பண்றா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற இந்திரனுக்காக கோவர்தன கொடையா பிடிச்சான் இந்திரன் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். ஒரு பக்கம் பார்த்தா அந்த மாதிரி தேவாதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த குழந்தைகளோட மாடு வச்சிருக்கான் அப்படின்னு இதுதான் ஆச்சரியமான விஷயம். அதனால தெய்வபாவம் பிரசித்தமாகும்படியாக மனுஷலோகத்திலையும் தோன்றி கண்காண வந்து தெய்வபாவத்தையும் பிரசித்தமாக்கப்படினால துயர்மிச்சி கண்ணன் மாயன் ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுல எது ஆச்சரியம் அப்படின்னா சர்வேஸ்வரனாயிருக்கிறவன்
இந்த மாடு மேய்ச்சிண்டு கோபர்களோட தோல்ல கை போட்டுருக்கான்னு போது தோல்ல கை போட்டுருக்கான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத காட்டும். சர்வேஸ்வரனாக்கும் இப்படி வாளோட தோல்ல கை போட்டுருக்கான்ங்கிறது ஆச்சரியம் அப்படின்னு அழகா சொல்றான். அதை ஆண்டாள் வந்து மாமாயன் அப்படிங்கிறான். வெறும் மாயன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கிறதுக்காக மாமாயன் அப்படிங்கிறான். அதாவது கிருஷ்ணனா பிறந்திருக்கும் போது பிரம்மாதி தேவர்களும் அதுக்கப்புறம் வந்து இந்திராதி தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லையா. என்ன கேட்டா பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டார். முடிச்சப்புறம் உமழை ஸ்தோத்திரம் பண்ண நாலு முகத்திரனையும் ஸ்தோத்திரம் பண்ண அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்றான்னு பார்த்தா அங்க இருக்கிற குழந்தைகளோட கூட துத்யோதனை சாட்டன் இருக்கான் கிருஷ்ணன். யமுனா நதி கரையில மாடு மேய்க்கக்கூடிய கிருஷ்ணன் இந்தாடா உனக்கு துத்யோதனம், இந்தா உனக்கு துத்யோதனம் அப்படின்னு ஒருத்தருக்கும் கொடுத்து அவனும் சாட்டன் இருக்கான். இதை பார்த்துதான் பிரம்மா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். எப்படிப்பட்ட பகவான், சிருஷ்டியே பண்ணக்கூடிய பகவான், எனக்குள்ள அந்தரியாவை இருந்து சிருஷ்டி பண்ணக்கூடிய பகவான் இப்படி உடனே துத்யோதனத்தை போய் சாட்டன் இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அதனால துயர்மில் சீர், அதனால தன் தெய்வ நிலை உலகில் புகவிக்கும் அம்மான். பகவானால இதுவும் பண்ண முடிஞ்சிருக்கு, அதுவும் பண்ண முடிஞ்சிருக்கு. கடைசியில் தன் தெய்வ நிலையை புரி வச்சிருக்காதான் என்ன இன்னைக்கும் நம்ம சரணாகதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பகவானை புரிஞ்சுண்டு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படிங்கிறத இந்த பாட்டினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பிராதுர்பாவானுபாவாத் பரிஜன விபவாத் பாவனாலங்கிரியத்வாத் ஜெயத்ர வியாபார யோகாத் கடித கடனாத் தேவபாவ பிரசித்தே. அதான் இப்ப பார்த்தோம், அகடித கடனாத் தேவபாவ பிரசித்தே. ஆச்சரிய கிரீடனத்வாத் சரசிஜ நிலையா நந்தனாத் சந்த விருத்தே ஐஸ்வர்ய வியக்திமத்வாத் அகசமனதனும் கேசவம் வியாஜஹாரம். அப்படிப்பட்ட கேசவனை இந்த ஸ்லோகத்திலே இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் சொன்னார் அப்படிங்கிறதாக இங்கே அவர் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம்.